ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறேன், அந்த மந்திரத்தை 7 முறை சொல்லணும். அதே போல் இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன், அந்த பொருள் யாருக்கும் தெரியாமல் 7 நாட்களும் 7 முறை இந்த மந்திர உச்சரித்து கொண்டு இந்த பொருளை வீட்டுக்கு வெளியே போட்டுட்டு தூங்கணும். இந்த பொருளை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் போட்டுட்டு தூங்கும் பொழுது சாயப்பா கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் சாயப்பா நடத்தி கொடுப்பார். இந்த 1 வருடமாக நீங்கள் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், வாழ்க்கையில் இவ்வளவு தான் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா, உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் இந்த 7 நாட்கள் இந்த ஒரே ஒரு பொருளை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் போடணும். அது முழு நம்பிக்கையோடு போடுங்க. அதுவும் சாயப்பாவின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை பொறுமையாக உச்சரித்து கொண்டே போட்டு பாருங்கள். சாயப்பா கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் நடக்கலை அப்படின்னு நினைத்த அந்த காரியத்தை, அதுவும் இந்த 1 வருடமாக நீங்கள் பட்ட அனைத்து துன்பத்திற்கும் உண்டான பதில் இந்த 7 நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாழ்க்கையில் கஷ்டப்படலாம், அதுக்குன்னு இந்த 1 வருடத்தில் இவ்வளவு கஷ்டங்களா, இவ்வளவு துன்பங்களா, துயரங்களா, அதுவும் ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆட்கள் இல்லாத மனதில் இருக்கிற கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாது தவித்தீங்க இல்லைங்களா, இந்த 7 நாளிலேயே அனைத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்த போகிறார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு பூஜை அறைக்கு போய் சாயப்பா கிட்ட இருக்கிற விபூதி இருக்குது இல்லைங்களா, மிகவும் சக்தி வாய்ந்த சாயப்பாவின் விபூதி, அந்த உதியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கண் மூடி உங்களுக்கு இந்த 1 வருடம் என்ன காரியம் நடக்கலை, தடைப்பட்ட காரியங்கள், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்லி இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். இப்போ நான் உச்சரித்த இந்த 3 முறை உச்சரித்த இந்த மந்திரத்தை 7 முறை உச்சரித்து கொண்டே வீட்டுக்கு வெளியே மெயின் நிலை வாசப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த கதவு சாத்திட்டு தூங்குவீங்க இல்லைங்களா, அந்த மெயின் நிலை வாசப்படிக்கு வெளியில் அப்படியே நீட்டமாக கோடு போல் போட்டு விட்ருணும். போட்டுட்டு நீங்கள் கதவு சாத்திட்டு தூங்குங்க. என் காரியம் 7 நாளில் நடக்கணும் அப்படின்னு சாயப்பா கிட்ட சொல்லிவிட்டு தூங்குங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு வெள்ளை துணி எடுத்து ஈரப்படுத்திட்டு அந்த தின்னூரை காலில் படாமல் யாருக்கும் தெரியாமல் அதை தொடச்சி எடுத்து அலாசி காய வச்சுருங்க துணியை. அதே போல் தொடர்ந்து 7 நாட்கள் செய்யுங்க. 7வது நாள் உங்களுக்கு வந்து வருஷப்பருப்பு பிறக்கும். 1/1/2023 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை விட அற்புதத்தை நிகழ்த்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.